இந்த வீடியோவில் நம்ம கோழி ரெண்டாங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தீபாவளிக்கு நம்ம எப்பயுமே ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிடுவோம். அந்த வகையில் இன்றைக்கி கோழி ரெண்டாங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்லாம் முதல்ல பார்த்துடலாம். நான் எல்லாமே முழுசு முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு, இங்கே ஒரு 4 செராய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பூண்டு, இது இஞ்சி, லெங்க்வாஸு, இது பச்சை மஞ்சள், கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சம் உரப்புக்கு ஒரு 2 சில்லி பாடி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 புவா கிராஸ், அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், சுடு தண்ணியெலாம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் தேங்காய் பூ கூட எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த தேங்காய் பூ வந்துட்டு நான் வேறு ஒரு சமையலுக்கு நான் வறுத்து எடுத்து வச்சுருந்தது. இதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கிரிசிவோ இன்றைக்கி பைப்போம் தான். கிரிசி ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் முத பிளைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ரெண்டாங்க ஐயாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா கனமாக இருக்கிற ஒரு பேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டாங்க எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கணும். அப்போ தான் அந்த நம்ம பிளைண்ட் பண்ணுற அந்த மசாலாலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து அது வரும். எண்ணெய் சூடாகிட்டோன்னு நம்ம பிளைண்ட் பண்ணதெல்லாம் அதில் போட்டுக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ரொம்ப நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது இடையில இடையில இதை கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இது ஒரு 1.5 கிலோ மாதிரி இருக்கும் இந்த கோழி. நான் 2 கோழி எடுத்துகிட்டு அந்த போன் பீசஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாங்க கொஞ்சம் போன் பீசஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஒரு 4 ரெக்கை இருக்கும், 4 தைஸ் அந்த மாதிரி இருக்கும். பாருங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய்லாம் இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி வந்திருக்கணும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். அது இருக்கும் நல்லா இதை வேக வச்சுக்கோங்க. இந்த இப்போ கோழி சேர்த்துக்கலாம். நான் இதில் முதல் தண்ணி சேர்த்துக்கல, தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். இது முத ஒரு பாதி அளவுக்கு வெந்துட்டோம். அப்புறமா உப்பு, சீசனிங்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஃப்ளேம் கொஞ்சம் கூட வச்சுருங்க, கோழியில் உள்ள தண்ணிலாம் வெளியாகும். கோழியில் நிறையா தண்ணி விட்டுக்கிட்டு போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கோழிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதில் தேங்காய் பால் கடைசியாக கோழி முக்கால்வாசி வந்துட்டோன்னு அப்புறமா தான் ஊற்ற போகிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் முதல் நம்ம பிளான் பண்ணுறப்போ அதுலேயே நான் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டிருக்கேன். அதுவே இது கொஞ்சம் நிலமாக வசதியாக தான் இருக்கும். இன்னும் வேகட்டும் நல்லா. இதில் தண்ணி ஊற்றாமே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த கோழியில் உள்ள தண்ணி இது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் அது நல்லா
லெம்மாவாக நல்லாயிருக்கும். தண்ணி வந்து ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள். விளாட்டு கூலம் மிளகாய் பவுடர் எடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம், ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். பார்த்துக்கலாம், அதில் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி புளி பேஸ்ட் இது. கரிசிக், இதையும் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் அப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கணும். ஒரு பாக்ஸ் சந்தன் காரா இது. இந்த தேங்காய் பழம் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். இதை நல்லா ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, உப்புலாம் சரியாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு. இன்றைக்கி நான் இதை நசி மீனாக கூட தான் சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வேட்டை எடுக்க போகிறேன். இன்றைக்கி எனக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு இதை சமைச்சுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் டவுன் லிமா பூரு நான் பிச்சு பிச்சு வச்சுருக்கேன். இது டவுன் கிஞ்சி சிவஸ் கிச்சன் எம்மி கோழி இருந்தாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.